ஜியோ தரப்புல இருந்து ஃபைபர் இன்டர்நெட்டுக்காக பிளான்ஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன பிளான்ஸ் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது எப்படி போய் பார்க்கறது அப்படிங்கறத பார்க்கலாம். அந்த பிளான்ஸ் எல்லாம் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க அந்த பிளான்ஸ் என்னென்ன பிளான்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜியோ ஃபைபரோட பிளான்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வெல்கம் ஆஃபருக்கு என்னென்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ google.com போய்க்கோங்க. ஸோ google.com போயிட்டு ஜியோ அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் www.jio.com அப்படிங்கிற அந்த வெப்சைட் வந்து வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மொபைலிட்டி அண்ட் ஜியோ ஃபைபர் அப்படின்ட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஜியோ ஃபைபர் அப்படிங்கிற இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லோட் ஆகும். லோட் ஆகிற மாதிரிக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வந்து ஸ்க்ரோல் பண்ண சொல்லி சொல்லுது. ஸோ ஸ்க்ரோல் பண்ணனீங்க அப்படின்னா அதோடய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன மாதிரி யூசேஜஸ் இருக்குது, எப்படி யூசேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மறுபடியும் ஒரு ஸ்க்ரோல் பண்ணனீங்க அப்படின்னா ஸோ ஹெச்டி வாய்ஸ் கால் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மாதிரி யூசேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டிவி வீடியோ காலிங் பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ டிவி ஷோஸ் மூவிஸ் பார்த்துக்கலாம். அதே போல் ஹோம் நெட்ஒர்க்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி சர்வலன்ஸ் கேமராக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் கேமிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மேலே புக்கிங் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஹேவ் யர் ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் அட் ஹோம் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஏற்கனவே இருந்தது அப்படின்னா அப்கிரேட் கொடுங்க. இல்லை புதுசாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கெட் ஸ்டார்ட் கொடுங்க. ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் லொக்கேஷன், அதாவது உங்களோட ஒர்க்கிங் ஏரியா அப்படின்னா ஒர்க் ஏரியா அட்ரஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஹோம் அட்ரஸ், வீட் அட்ரஸ் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்சஸ் கொடுங்க. சேஞ்சஸ் கொடுத்துட்டு உங்களோட ஏரியா என்ன ஏரியாவோ அதை நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணி சப்மிட் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மேப்பில் வந்து லொக்கேட் பண்ணலாம். நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனில் வந்து இந்த ஸ்க்ரோல் பாரை வந்து பின் பண்ணினீங்க அப்படின்னா அந்த லொக்கேஷனோட அட்ரஸ் வந்து காமிக்கும். ஸோ உங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்ன லொக்கேஷனோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து ஸ்க்ரோல் பாரில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்க அடுத்துனா அதுக்கடுத்த டீடெயில்ஸ் எல்லாமே கேட்கும். உங்களோட நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து கேட்கும். ஸோ ஓடிபி பின் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் ஆகிட்டு உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஏரியாவில் அதுக்கான ஃபீஸபிலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஜியோ ஃபைபர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இதோட பிளான்ஸ் வந்து தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்கிற பிளான்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிளான் கொடுத்துருக்காங்க. ப்ரௌன், சில்வர், கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம், டைட்டன் நிறையா பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிளான்ஸில் வந்து ஸ்பீட் எவ்வளோ இருக்கும், டேட்டா எவ்வளோ இருக்கும், வாய்ஸ் எவ்வளோ இருக்கும், டிவி வீடியோ காலிங் எப்படி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வந்து கேட்டகரி வைஸாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னமும் நீங்கள் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நோ மோர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒன் டைம் பேமெண்ட் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து நீங்கள் பே பண்ணணும். செக்யூரிட்டி டெபாசிட்டும் நான் ரீஃபண்டபுள் இன்ஸ்டாலேஷன் வந்து 2500 வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மீறி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீடு ஹெல்ப் கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன பிளான்ஸ், ப்ரௌனுக்கு என்ன பிளான், சில்வருக்கு என்ன பிளான் கொடுத்துருக்காங்க. ப்ரௌனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளான் டீட்டெயில்ஸ், மந்த்லி ரெண்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ வெல்கம் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து கொடுக்குறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹோம் கேட்வே அதே போல் வந்து செட்டாப் பாக்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சில்வர் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தான் அதுக்கும் வந்து வெல்கம் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வெல்கம் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. டைமண்டுக்கும் கொடுத்துருக்காங்க, பிளாட்டினமுக்கும் கொடுத்துருக்காங்க, டைட்டானியமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிளான் வேணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த பிளானை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து புக் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜியோ ஃபைபர் யூஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட பிளான்ஸ் தெரிஞ்சுக்கிட்டும் அவங்க விருப்பப்படுறாங்க, இந்த பிளான்ஸ் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா ஸோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.